இணைந்து சீவினர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி மார்ச் மாத ராசி பலன். மேஷம் முதல் ராசி. இந்த மேஷத்துக்கு இந்த மார்ச் மாதம் ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கா? இருக்கு. முதல் பாயிண்ட்டாக நம்ம குரு எடுத்துக்கலாம். 26ஆம் தேதி இந்த குரு இடம் மாற்றம் உண்டு. இந்த குரு இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு இடம் பெயர்ந்து வருகிறார். அட்வான்ஸ் ஒரு மாதம், அதாவது அந்த ராசியை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு இடம் பெயர்ச்சி, இந்த முறை அட்வான்ஸாக ஒரு மாதத்தை முன்கூட்டி நடக்கக்கூடிய பலன். சரி, இந்த குரு என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும்? மேஷத்துக்கு 8ஆம் இடத்துல சில பேருக்கு வேலை, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய குடும்ப சூழலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சடனாக, ஆல் ஆஃப் சடனாக ஒரு மாற்றத்தை திடீர்னு கொண்டு வரக்கூடிய ஒரு பலன் தான் இந்த குருவுடைய இடம்பெயர்ச்சி. இது 26ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்கும். ராகு கேது திருக்கணித பஞ்சாங்கப்படி 10ஆம் தேதி ராகுவும் கேதும் இடம் மாற்றும். ஏற்கனவே நீங்கள் மேஷத்துக்கு பார்த்துருப்பீங்க, ராகு 3ஆம் இடத்தில் வந்தால் சகாயங்கள், ஃபேவர்ஸ். ஸோ 3ஆம் இடத்துல உள்ள ராகு அந்த குருவுடைய பார்வை பெறும்பொழுது இன்னும் அதிகமான ஒரு பலம், இடம் மாற்றம், ஊர் பிரயாணம், இதெல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடம் அமைப்பு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த மாதம் மிக சிறப்பு. இப்போ ஒவ்வொரு கிரகங்களாக நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். மேஷத்துக்கு அதிபதியார்னா செவ்வாய். இந்த செவ்வாய் மாதத்துடைய துவக்கத்தில் உங்கள் ராசிலேயே இருந்து உங்களுக்கு பலம், அதிகாரம், முன்னேற்றம், நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த செவ்வாய் 22ஆம் தேதி செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு சேர இடம் மாறும். இந்த 22nd of March செவ்வாய் ரிஷபத்துக்கு இடம் மாறும். ரிஷபத்தில் செவ்வாய் இடம் மாறும் பொழுது வருமானம், குடும்பம், திருமணம், இது சம்பந்தப்பட்ட முயற்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு பிராப்தம், அதாவது வேலை இல்லையா, ஒரு வேலை, இன்கம், ஏதோ ஒரு பணம் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறோம், கொடுத்த பணம் திருப்பி வருமா, நான் எதிர்பார்க்குறது பண உதவி கிடைக்குமா? கிடைக்கும். இது 22ஆம் தேதி மார்ச் மாதத்துலேருந்து. சுக்கரனும் அதே சமயத்தில் இடம் மாறுறார். எங்கே போகிறார்? கும்பத்துக்கு. மகரமில் இருக்கிற சுக்கரன் கும்பத்துக்கு. அப்போது மார்ச் மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கரனுடைய இந்த இட நகர்வு, வேலை, திருமணம் ரெண்டுத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு காலம். ஏன்னா குருவும் 26ஆம் தேதி இடம் நகர்வு, ராகுவும் ஃபேவர், குருவும் ஃபேவர், சுக்கரன் செவ்வாய் முக்கியமான கோள்களுடைய ஒரு ஆளுமைத்தன்மை. சனி முக்கியமான ஒரு கிரகமாக எடுத்துக்கிறோம். இடையூறுகள், தொந்தரவுகள், தடைகள், இதெல்லாம் ஏதாவது பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா சனி 9ஆம் இடத்துல. பாருங்கள், குருவுடைய வீட்டில் சனி, குருவுடைய வீட்டில் குரு, ராகு மேலே குரு பார்வை, கேது குருவுடைய வீட்டில் குருவோட இணைவு, கிட்டத்தட்ட 85-90% எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது. சூரியன் 15ஆம் தேதி இட நகர்வு மீனத்தில். அப்போ சூரியன் வந்து 2nd ஆஃப்ல நமக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு, ஏதாவது தொல்லை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்துல மீன வீடான குருவுடைய வீட்டில் சூரியன் வந்து குரு ஆட்சி பலம் பெற்று ஒரு பலமான காலமாக இருக்கிறதுனால சூரியன் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவார். அந்த விரயங்கள் பிரயாணங்களாக மாறும். அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகளாக முடியும். அதாவது இப்போ எளிமையாக ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுறோம், நினச்ச உடனே செய்கிறோன்னா அது நமக்கு வெற்றி, ஈஸி. அதுவே கொஞ்சம் அலைந்து திரிந்து ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்து நடந்தால் அது கொஞ்சம் அலைச்சலில் ஆதாயம் சொல்கிற பாருங்கள், அதுதான் அந்த சூரியன் கொடுக்கும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. புதன், உங்கள் ராசிக்கு புதன் ஒரு யோகமான கிரகம் கிடையாது. இருந்தாலும் புதன் வக்ரமடையும். 6ஆம் தேதியே புதன் வக்ரமடைஞ்சு 28ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இந்த வக்ர காலங்களை மேஷத்துக்கு சாதகமாக எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு பாவ கிரகம் வக்ரம் அடையும் போது அதோடைய பலத்தை அது இழக்குதுன்னு அர்த்தம். அதோடைய பலத்தை அது இழக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும். ஒரு முயற்சி, உங்களுடைய கல்வி திட்டங்கள், மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய பிளான்ஸ், அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பயணங்கள் வெற்றி கொடுக்கும். பயணங்கள் திருப்தி அமையும், விசா ப்ராசஸ் த்ரூ ஆகும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள் நடக்கும். ராகு கேது வந்து முக்கியமான நோய்கள் கொடுக்கறது, தடங்கள் பண்ணுறது, எதிர்ப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கு இல்லையா, அந்த கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக மாறும்போது பிரச்சனை பண்ணவங்களே உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி ஒரு டைம். இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ராசிக்கு இந்த முறை சனி கிரகம் 9ஆம் இடத்துல இருந்து அந்த சனியோட இன்னொரு பலமான கிரகமான குரு இணையற காம்பினேஷன், இந்த கன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இரு கிரகங்களில் ஒரு சுபர் ஒரு அசுபர், ஆனால் சுபர் வீடுகளில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திக்கிற காலம் உங்களுக்கு ஒரு யோகம். இந்த ஒன்பதாம் இடம் தான் அவுட் ஆஃப் 12 ஹவுசஸில் ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், லக், யோகம், முன்னேற்றம், சந்தோஷம்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷமே அந்த ஒன்பதாம் இடத்தை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். இதுவும் இந்த ராசிக்கு இந்த முறை ரொம்ப சாதகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மார்ச் மாதங்களில் அதிகப்படியான கிரகங்களுடைய பயிற்சிகள், ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப், புதுசாக வேலை தேடுற யங்ஸ்டர்ஸ்க்கு மெயினாக ரொம்ப சப்போர்ட்டிவாக, அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்னும் அதிகரிக்கிற மாதிரியும், அவங்க விரும்பிய வேலை விரும்பிய வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் டைம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல பிளான், அவங்களுடைய திட்டங்களுக்கு செயலாக்குற தன்மையாக, எதிர்காலத்துக்குண்டான பிளானில் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல மனநிலை. ஹெல்த் பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல் உபாதைகள், வயசில் கொஞ்சம் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு விபத்துகள் நடந்திருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு நல்ல டைம். சொத்துக்கள் பாகப்பிரிவினைகள் பஞ்சாயத்துலாம் ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு அதிகார பதவியும் ஆளுமை தன்மையும் ஏற்படக்கூடிய மிக ஒரு பலமான காலம். உங்களை தேடி உங்களுக்கு போட்டி பந்தயத்தில் வெற்றி அடைகிற அளவு கூட ஒரு யோகமான நேரம் நெருங்கிட்டிருக்கு. இதற்கு பிறகு மேஷத்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் இதோடு நீங்கும். ஏன்னா ராகு நான்காம் இடத்துலேருந்து விலகுது, குரு அஷ்டமஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடம் செல்கிறதுனால உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி நல்ல விதமான திருமண பிராப்தம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு ஒன்பதில் செல்லும் குரு, அவருடைய பார்வை பலம், குழந்தை பிறப்பு நல்லபடியாக, குழந்தையுடைய பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக கடவுளர்களால் நல்ல பலனாக நடக்கும்ன்றத உறுதி. ஸோ மேஷம் கிட்டத்தட்ட எல்லா பலன்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சூரியன் 12 இடத்துல செகண்ட் ஆஃப் த மந்த் இருக்கிறதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் அலைந்து திரிந்து ஆதாயமாக நடக்கும். மொத்தத்தில் மேஷம் மார்ச் மாதம் மாற்றங்கள் மன நிறைவேற்றும். ரிஷபம் ராசி மார்ச் மாத பலன். ரிஷபம் கிட்டத்தட்ட 2 காலமாக இந்த ரிஷபத்துக்கு சனியை தவிர மற்ற எல்லா கோளும் மோரார்லெஸ் ஃபேவரபிளாக தான் இருந்திருக்கு. இந்த மார்ச் மாதம் ரிஷபத்துக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா? உண்டு. ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த மாதத்துடைய துவக்கத்திலேயே மகரமில் 22 தேதி கும்பத்தில். அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்துடைய துவக்கமே 9 இடமான அதிர்ஷ்டமான பாக்கியமான இடம். அதே 22 தேதி 10 இடமான உங்களுடைய தொழில் ஸ்தானம். இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அது ரிஷப ராசி ரிஷப லக்னமில் பிறந்தவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த யோகம் அமைஞ்சிரும். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னா 9 10 குடையவனும் இணைந்தால், பார்வை பரிவர்த்தனை செய்தால் அல்லது வீடுகளை பரிவர்த்தனை செய்தால் அந்த யோகம் உண்டாகும். இந்த யோகம் உடையவர்கள் உலகத்தில் சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதர்களாகவும் செல்வந்தர்களாகவும் சமூக தொண்டு செய்யக்கூடிய யோகம் படைத்தவர்களாகவும் நல்ல கர்ம நிலை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இந்த யோகம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு ஏன் உண்டாகுதுன்னா, 9 இடத்துக்கு அதிபதியும் சனி, 10 இடத்துக்கு அதிபதியும் சனி. அப்போது இந்த மாதம் மார்ச்சில் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கோன்னா, 9 இடத்துல உங்களுடைய ராசிநாதான சுக்கிரன், இது மந்தோட பிகினிங்கில், அதுவே 22 தேதி இந்த சுக்கிரன் இடம் பெயர்ந்து கும்பத்தில். அப்போது இந்த 9 & 10 ரெண்டு ஹவுஸையும் உங்கள் ராசிநாதன் உலா வரும்பொழுது இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துக்குண்டான பலன்களை செயல்படுத்துகிற எண்ணங்களும் உங்களை தூண்டிவிடும். உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி, ஒரு புது நியூ ஜேர்னி, ஒரு மாற்றம் பெருசாக லைஃப்பில் வந்து நான் இந்த எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, போரிங், இத்தனை வருஷமாக நானும் பார்த்துட்ருக்கேன், எனக்கு எதுவும் பிடிக்கல, எனக்கு ஒரு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் நான் போகணும். ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க தான் அதிகம் பேர் கலைத்துறையில் இருப்பாங்க. சுக்கரன் வந்து லக்னத்தில் இருந்தாலோ 10 இடத்துல இருந்தாலோ லக்னாதிபதியோடு இணைஞ்சாலோ சினிமா ரொம்ப பிடிக்கும். கலை சினிமா மட்டும் இல்லை, கலை கற்பனை எழுத்து நடனம் மியூசிக் எல்லா துறைக்கும் இந்த சுக்கரன் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அவர் தான் வந்து இந்த லௌகீக வாழ்க்கையில் வந்து அதிகமான சுவாரஸ்யமான பகுதிகளுக்கு உண்டான ஒரு கிரகம். சரி, அப்போ சுக்கரன் உங்கள் ராசிநாதனாக இருந்து இந்த 9-10 இருக்கும்பொழுது கரியரில் போரிங்காக இருக்குது, எனக்கு இந்த ஜாப் வந்து உட்கா சிட்டிங் ஜாப் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஆரம்பம் 22 மார்ச். அடுத்தது சொந்தமாக தொழில் பண்ணோம், எனக்கு வந்து இன்னொருத்த வேலை செய்ய பிடிக்கல, ஐ வாண்ட் டு ஓன் பிஸ்னஸ், எனக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது, கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், சிம்பிளாக ரிஸ்க் இல்லாமல் நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரகம் உங்களுக்கு வழி கொடுக்கும், தூண்டிவிடும். இது 2 பலன். 3, உங்களுக்கு இன்கம் வேணும்ல, எதை பண்ணாலுமே கடைசியில் தேவை பணம். தொழில் செய்ததுக்கு முக்கியமான நோக்கமே வருமானம் சம்பாதிக்கிறது. இந்த கிரகம் யார்? புதன். இந்த புதன் எப்படி இருக்கார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, மாதத்துடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தை நீச்சம் அடைஞ்சிருக்கார். நீச்சம்னா வீக்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நீச்சம் அடைந்த அந்த புதனை குரு பார்வையிடுறார், 5வது பார்வையாக. ஸோ குரு பார்க்க புதன் இருக்க உங்களுக்கு நீச்சத்தன்மையை நீக்கி கொடுக்கும். அப்படின்னா என்னென்னா, வருமானம் திருப்தியாக இருக்கும், கம்ஃபர்டபுளான இன்கம் கொடுக்கும். இது நம்ம ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அதே புதன் உங்களுக்கு வக்ரமடையும், 6 தேதி வக்ரமடையும், பின்னோக்கி வரும்.
சரி பின்னோக்கி வந்தால் வருமானம்லாம் இருக்காதா, இன்கம் ரொம்ப ஏதாவது சஃபர் ஆகுமானா, அது அப்படி கிடையாது. வர இன்கம் வந்து செலவுகளாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் அந்த பின்னோக்கி வரக்கூடிய புதன். ஏற்கனவே நிலுவை, அதாவது கொடுத்திருந்த பணம், கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் நீங்கள் சரி கட்டிக்கூடிய காலம் இந்த வக்ரம் காலம். புதன் மறைந்திருந்தாலும், வக்ரம் அடைந்தாலும், நீச்சம் அடைந்தாலும், உச்சம் அடைந்தாலும், புதன் புதன் தான். அது புத்தி ஏதோ புரிஞ்சிக்கிற அளவுக்காக அது புரிஞ்சிக்கிற சக்தியை கொண்டு. இப்போ இந்த புதன் பின்னோக்கி வரக்கூடிய காலத்தில் சுக்கிரனை சந்திக்கும். எப்போன்னா 22ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் ஒன்றாக இருக்கும். இது வந்து ஒரு ராஜயோகம். ஏன் ராஜயோகம்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட இணையிறது ராஜயோகம். இன்னொன்று, புதன் சுக்கரன் இணைஞ்சாலே ஒரு விசேஷமான யோகம் என்னென்னு கேட்டால், இந்திரலோக வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு செய்யும், அதுவும் சனியோடைய வீட்டில். சரி, இடையூறுகள் ஏதாவது இருக்கா? ரிஷபமுக்கு செகண்ட் ஹவுஸில் ராகு கேது பெயர்ச்சி 10ஆம் தேதி. இந்த 10ஆம் தேதி ராகு வந்து மிதுனத்தில் வரும்பொழுது சுக்கரன் உங்களுடைய ராகுவுடைய தொடர்பில் எப்படி இருக்கார் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, ரிஷபத்துக்கு ராகுவால் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப்பில் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்க அதிகமான ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஏன்னா அந்த ராகு செகண்ட் ஹவுஸில் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்க்கு மட்டும்தான் இண்டிகேட் பண்ணும். சில பேர் சொல்லலாம் அது இன்கம் ஏதாவது தடங்கள் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இன்கம் ஹவுஸில் ராகு வந்தார்னா, அதுவும் மிதுன வீட்டில் ராகு வந்தார்னா, புதன் மாதந்தோடைய நகரக்கூடிய கோளாக இருக்கிறதுனால இன்கம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுலேயும் ஃபாரின் கரன்சி ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்க, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இங்கேருந்து அங்கே தொடர்பு வச்சு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வந்து ஆட்களை ஏற்றுமதி செய்கிறவங்க, அண்டு ஃபாரின் டூர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணி வேலைக்காக தேடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ராகுவுடைய டிரான்சிட் எக்ஸலண்ட்டான ஒரு பலன் கொடுக்கும். குருவோடைய பார்வை 26th 26ஆம் தேதி மார்ச் மாதத்தில் இந்த குரு அட்வான்ஸ் பண்ணி, அதாவது இடம் பெயர்ந்து இந்த ராகுவை போய் பார்க்கும்பொழுது இன்னும் அது கூடுதலான பலம். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு ஒரு ஃபேவரான பிளானட் கிடையாது. இருந்தாலும் அது 8ஆம் இடத்தில் போகும்போது அஷ்டமத்து ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறது ஒரு விசேஷமான பலன், எதிர்பார்க்காத நன்மைகள், திடீர் வரவுகள்லாம் கொடுக்கும். சனி மாத்திரம் 8ஆவது இடம். சரி, இப்போ சனி ஏதாவது கெடுதல் செய்யுமா? 8இல் சனி வந்தால் பொதுவாக சில ராசி கெடுதல் செய்யும், மேஷத்துக்கு கெடுதல் செய்யும். ரிஷபத்துக்கு சனி யோகராக இருக்கிறதுனால 8இல் சனி வந்தால் யோக பலனை பல கடினமான சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுக்கும். அதாவது ரிஷபத்துக்கு 8ஆவது வீடு தனுசு, அந்த தனுசு கால புருஷனுக்கு 9. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட காலங்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள்னு அர்த்தம். உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட பாதைக்கு அழைச்சி செல்லும். எதிர்ப்புகளும் போட்டிகளும் வரும்பொழுது தான் இன்னும் நீங்கள் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். சனி 8ஆம் இடத்துல இருக்குது உங்களுக்கு பெரிய பலகீனம் கிடையாது. வாகனத்தில் போகும்போதும் பிரயாணங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்கிறது, ஹெல்த் டேக் கேர் பண்ணிங்க. சரி, மற்ற கோள்களில் வேறு ஏதாவது ஆதாயமாக இருக்கானா? செவ்வாய் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 12ஆம் இடம். வேற ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு வந்து பூமி யோகம். அப்போ பூமி யோகம்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணுறீங்க, விற்கவே இல்லை. இந்த முறை 8இல் குரு 12ஆம் இடத்துல செவ்வாய், இந்த நகர்வுகள்லாம் பார்க்கும்பொழுது ஈஸியாக நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு பிராப்தம் உண்டு. அதே செவ்வாய் 22nd வந்து ரிஷபத்திலேயே ஜென்மத்தில் வருவார். அந்த செவ்வாயுடைய பார்வை 7, செவ்வாயுடைய பார்வை 8, 8இல் சனி, 8இல் குரு, 2இல் ராகு, 8இல் கேது. இந்த அமைப்புகள்லாம் என்னென்னா, ஃபேமிலி லைஃப்பில் சச்சரவுகள் இல்லாமல் ஸ்மூத்தாக போய்க்கிறது நல்லது. முடிஞ்சதுக்கு வாய் பேசாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. மற்றபடிக்கு இந்த ரிஷபம் இந்த மாதம் விசேஷ பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய எஜுகேஷன், மேரேஜுக்கு வந்து நம்ம பெரிய பாசிட்டிவாக பேச முடியல. சில காலங்கள் சிலது கொஞ்சம் இன்னும் டிலே ஆகலாம். பட் மெயினாக கரியர், பிஸ்னஸ், மணி ஃப்ளோக்கு இந்த மந்த் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நியூ பிளான்ஸ், ஒரு புதுசு புதுசாக ஒரு திட்டம் இருக்குது, ஷிஃப்ட் பண்ணோம், டோட்டலாக டைவெர்ட் பண்ணோம், பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம், இதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம். மிதுனம் ராசி மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதத்தில் மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குது விரிவாக பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாத துவக்கத்தில் 10ஆவது வீடான மீனத்தில் புதன் நீச்சம் பெற்று குருவுடைய பார்வை. நீச்சம் பெற்ற புதனை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு மந்த நிலை, ஒரு மனநிலை, ஒரு மாறுபடும் நிலை. இப்போ வந்து இந்த வேலையை விட்டு வேலைக்கு போயிடலாமா, இல்லை இங்கேயே கண்டினியூ பண்ணலாமா, வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, முயற்சி எடுத்தால் அது நடக்குமா, இந்த ராகு பயிற்சி ஏதாவது ஃபேவர் பண்ணுமா, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் நிறைந்த காலம் தான் இந்த மிதுனத்துக்கு இப்போ உள்ள காலம். ஆனால் புதன் உங்களுக்கு 10th ஹவுஸில் இருக்கிறதுனால, அதுவும் ஒரு சுபர் வீட்டில் இருந்து ஒரு சுபர் பார்வை பெறதுனால சுபமான பலன் இறுதியில் முடியும். ஆரம்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் மாதிரி தெரியும். இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம்? ராகு உங்கள் ராசியிலேயே வர்றதுனால அது வந்து ஒரு ஷேடோ பிளானட், நிழல் கிரகம். ஒரு நிழல் கிரகம் உங்கள் ராசியை ஆக்கியபை பண்ணும்போது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதாவது இப்போ ஒரு தண்ணியை வந்து நம்ம கலங்கம் செஞ்சோம்னா அது செட்டில் ஆகும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலையே, அந்த மாதிரி தான் இந்த காலம். ஸோ மிதுனம் ஒரு ஆற அமர அழகான முடிவு, தெளிவான ஒரு இறுதி முடிவு நல்லபடியாக நடக்கின்றது உறுதி. இதுக்கு என்ன காரணம்? குரு இந்த மாதம் மார்ச் மாதத்தில் 26ஆம் தேதி தனுசுக்கு இடம் பெயர்ந்து இந்த குருவுடைய பார்வை நேராக மிதுனம் மேலே பதியும்.
அந்த குருவுடைய பார்வை மிதுனம் மேலே பதியும் காலம் ராகு உங்களுடைய ராசிலேயும் இருக்கும். ராகு ஒரு யோகமான கிரகம் மிதுனத்துக்கு. மிதுனத்தில் ராகுடைய நட்சத்திரமும் இருக்குது. அப்போ ராகு மிதுனம்ல இருக்கும் பொழுது இந்த குருவுடைய பார்வை அங்கே படும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான முடிவு, உங்கள் வேலை, வாழ்க்கை, கல்வி, திருமணம், உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு சரியான முடிவை கொடுக்கும். இது ஒரு பெரிய பலம். சரி, இந்த புதன் 6ஆம் தேதி வக்கரமடையும். வக்கரமடைஞ்சு பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடும் கும்பத்தில். அப்போது 6ஆம் தேதி வக்கரமடைகிற இந்த புதன் 16ஆம் தேதி கும்பத்துக்கு இடம்பெயரும். 22ஆம் தேதி சுக்கரனும் புதனும் ஒன்றா சேரும். ஏன்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி. ஸோ சுக்கரனும் புதனும் ஒன்றா சேரும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பஞ்சமாதிபதியுடைய சக்தி கூடுதலாக கிடைக்கும். உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் கர்மா, உங்களுடைய முன் ஜென்மத்தில் செய்த நல்ல வினைகள், தீய வினைகளுடைய அந்த அளவு இந்த புதனோட இணையம் காலம் உங்களுக்கு ஒரு யோகத்தை செயல்படுத்தும். இது ஒரு பெரிய பலம். அடுத்தது சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து இந்த சனி பார்வையும் மிதுனத்து மேலேயே விழுது. பாருங்கள், சனி பார்வையும் மிதுனத்து மேலே விழும், குரு பார்வையும் விழும். ஒரு சுபர் பார்வை, ஒரு அசுபர் பார்வை. இது என்னென்னா உழைப்பு அதிகரிக்கும், கொஞ்சம் அதிகமான நேரங்கள் வந்து நீங்கள் செலவு செஞ்சு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலை உண்டு பண்ணும். இது இந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு பலன். கேது 7ஆம் இடத்துலேருந்து ஞானத்தை கொடுக்கும். நல்ல பக்தி, நல்ல ஞானம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆலய வழிபாடு, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜி, கியான், இதெல்லாம் உங்களுக்கு கேது சப்போர்ட் பண்ணும். சரி, வேறு ஏதாவது கோள்களில் வந்து நகர்வுகள் இருக்கான்னு பார்த்தா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒரு யோகம் கொடுக்காத கிரகமாக இருந்தாலும் இந்த செவ்வாய் மாதத்துடைய துவக்கத்தில் 11ஆம் இடத்துல லாபகரமான ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால இந்த பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் மாதத்துடைய துவக்கமே நல்ல பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், நல்ல மணி ஃப்ளோ கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பொதுவாகவே மிதுன ராசியை சேர்ந்தவங்கலாம் இந்த கம்யூனிகேஷன் துறையில் தான் இருப்பாங்க. ஒரு அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்கக்கூடிய தொழில். நிறைய கன்சல்டன்ட் வந்து இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க. அக்கௌண்டன்ட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஒரு எடுத்துரைக்கிறதும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற இடத்துல இந்த மிதுன ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு விசேஷமான ஒரு பலனாக நம்ம பார்க்க முடியும். நிறைய டீச்சர்ஸ், ஆசிரியர்கள்லாம் இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வேறு ஏதாவது முக்கியமான மாற்றங்களில் நன்மைகள் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சுக்கரன் 22ஆம் தேதி இடம் மாற்றம். அந்த மாற்றம் உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தில் சுக்கரன், 9ஆம் இடத்தில் புதன், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் புதன் சுக்கரன் இணையிறது ஒரு பெரிய பலம். நினைச்ச விஷயங்களை நினைத்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். பர்சனல் லைஃப், இந்த பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு என்ன காரணம், ராகு ஜென்மத்தில், கேது 7ல் 7ல் குரு, 7ல் சனி. இப்போ இந்த பிளானட்டுடைய இந்த கன்ஜெக்ஷன்ஸ்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரணை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, ஒரு புரிஞ்சிக்கிற நேரமே இதுதான். எப்போவுமே நம்ம நல்ல டைமில் ஒருத்தரை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நல்ல டைமில் எல்லாமே நல்லா தான் நடக்கும், எல்லாமே நல்லா தான் தெரியும். ஒரு எமோஷன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும்போது தான் ஒருத்தருடைய உணர்வு நிலையெல்லாம் எப்படி மாறுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த நேரம் தான் இது. ஸோ பார்ட்னர்ஸ்குள்ளே அவங்களுடைய ஒரு உணர்வுகள் மாறும் பொழுது அது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு நல்ல டைமாக நம்ம பார்க்குறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக, ஒருத்தருக்கு ஒருவேளை மிதுன ராசி, வேறு ஒருத்தருக்கு வேறு ராசியாக இருந்தால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களையும் கொடுக்கும். இந்த பாயிண்ட் என்ன ரொம்ப ஹைலைட் பண்ணுறேன்னா, சனி 7ஆம் இடத்துல, கேதுவும் 7ஆம் இடத்துல, இந்த ரெண்டு கோளுடைய இணைவு என்ன காமிங்க தான், சில பேருக்கு அந்த ஃபேமிலியே வேண்டாம்ப்பா, போதும் நமக்கு வாழ்ந்தது அப்படின்ற வெறுப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி திருமண முயற்சி, கல்யாணத்துக்காக வந்து வரன் பார்க்குறீங்க, ஒரு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்க, இன்னும் வரன் அமையில, குரு பலன் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அமையல அப்படின்னா, இந்த மாதம் குருவுடைய பார்வை, ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் பார்ட்னருடைய ராசி ஒரு சுபமான ராசியாக இருந்து இந்த குருவுடைய பார்வையால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு மெயினாக, ஏன்னா மிதுனத்தில் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஷார்ப் பிரெயின், நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க, கணக்கில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு படிப்புலையும் அவங்களுடைய துருதுருன்னுக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு நல்ல மாதமாக எடுத்துக்கலாம். அவங்களுடைய பிளான்ஸ், அவங்க திட்டம் போட்டபடி அவங்களுடைய செயல்கள் செயல்படும். ஸோ ஓவராலாக மிதுன ராசி இந்த மாதத்துடைய பலன், அவங்களுடைய கரியராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய க்ரோத், அவங்களுடைய ஒரு நியூ ஐடியாஸ்க்கு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான நிலை இருந்தாலும் இறுதியில் சரியான முடிவை தேர்வு செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்குண்டான திட்டங்களை தீட்டுவார்கள். கடகம் ராசி மார்ச் மாத பலன். மார்ச் மாதத்தில் கடகம்க்கு சில முக்கியமான மாற்றங்களும் சில முக்கியமான முன்னேற்றங்களும் காத்துட்ருக்கு. என்ன அது மாதிரியான மாற்றங்கள்? கடகம்க்கு மாதத்துடைய துவக்கம் குரு பார்வை. இந்த குரு பார்வை சுபம், யோகம், முன்னேற்றம், தனம், தானியம், இதெல்லாம் வந்து ஒரு பரிபூர்ணமான யோகம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான மந்த்து இந்த கடகம்க்கு மார்ச் மாதம். குருவுடைய பார்வை, சூரியனுடைய நகர்வு 15th of March இந்த சூரியன் 9ஆம் இடத்துல நகர்வு, அதையும் குரு பார்க்கும். செவ்வாய் வந்து மாதத்துடைய துவக்கத்தில் மேஷம்லேருந்து
22ஆம் தேதி இந்த செவ்வாய் ரிஷபம்க்கு, உங்களுடைய லாபஸ்தானமான ரிஷபம்க்கு. 12ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த சந்திரன் உச்சம் அடையக்கூடிய நாள். 12, 13 இரண்டு நாட்கள் வந்து சந்திரன் உச்சமாக ரிஷபத்தில் இருக்கும். அதே நேரத்தில் 17ஆம் தேதி கடகத்தில் சந்திரன் ஆட்சியோடு இருக்கும். இந்த காலங்கள்லாம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நகர்வுகள் நம்ம சொல்லலாம். மேலும் ராகு கேது பெயர்ச்சி 10ஆம் தேதி மார்ச் மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு உங்கள் ராசியை விட்டு வெளியே செல்லும் ராகு, இடைஞ்சல்களும் தடங்கல்களும் நீங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் கடக ராசி, கடக லக்னம் அப்படிங்கிற அமைப்பில் பிறந்தவங்களுக்கு 90% நான் பார்த்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, இல்லைனா அரசியலில் இருக்காங்க, இல்லை அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னொன்று, அவங்க வந்து இந்த டெவலப்பர்ஸ், பில்டிங் டெவலப்பர்ஸ், ரியல் எஸ்டேட். ஏன்னா செவ்வாய் வந்து அவங்களுக்கு தொழில் கிரகம், மருத்துவர்கள் மெயினாக டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு வந்து இது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மிக சித்த பலம். இதில் மெயினாக அரசியலில் உள்ளவங்களுக்கு ஆதாயமான பலன் தேடி வரக்கூடிய காலம் மார்ச் மாதம். அதுக்கு என்னென்னலாம் அமைப்பு இருக்குன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு வடக்கு திசையில் மேஷத்துலேயும் ரிஷபத்துலேயும் பிரயாணம் பண்ணும்பொழுது இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து போட்டி பந்தயம் ஆளுமை ஒரு அடையாளம், ஒரு தனித்தகுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அரசியலையும் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் கூட இந்த முறை உங்களுக்கு பதவி உயர்வு, முக்கியமான பொறுப்பு, ஒரு முக்கியமான திட்டம் இதெல்லாம் வகுக்கக்கூடிய இடத்துல இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேலும் மற்ற கோள்களுடைய அமைப்பில் சூரியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் மார்ச்சில் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு சில முன்னேற்றத்துக்கு எண்ணங்கள் இருக்கும், ஆனால் பலனாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிலே, இப்போ நடந்துடும், இப்போ நாளைக்கு நடந்துடும், அடுத்த வாரம் நடந்துடும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. 15ஆம் தேதி சூரியன் ஒன்ஸ் அந்த மீனமில் என்ட்ரி ஆகிட்டார்னா, அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியன் வந்து மீனத்தை என்ட்ரி ஆகும்போது குருவுடைய பார்வை நேராக அந்த சூரியன் மேலே விழும். அதாவது மீனத்துக்கு அதிபதியான குரு, குருவுடைய 5ஆம் பார்வை சூரியனில் விழும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு, அதிகாரம், தனம், முன்னேற்றம், வேலை, வேலையில் மாற்றம் இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நாள் அந்த காலங்கள். சரி, அடுத்தது சனி, முக்கியமான ஒரு பிளானட். ஏன்னா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பொதுவாகவே சனி கிரகம் அதிகமான நன்மைகள் அடிப்படையில் செய்கிறது கிடையாது. சிலருக்கு கடகத்தில் வந்து பிறந்துட்டு சனி தசை நடக்கும் போது கூட சிரமங்களும் உண்டு, நன்மைகள் அடைப்பாங்க. ஆனால் சனி பொதுவாக சில இடையூறுகளை கொடுக்கும். இப்போது இந்த முறை கடகம்க்கு 6ஆம் இடத்துல உள்ள சனி இடையூறுகள், பிரச்சனைகள், தடங்கல்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல கிடையாது. 6இல் இருக்கும் சனி தடைகளை நீக்கும், 6இல் இருக்கும் சனி கடன்களை குறைக்கும், எதிரிகள் போட்டியாளர்களை உங்களுக்கு வந்து துவம்சம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விலக்கி கொடுக்கும், இல்லை போட்டியில் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ராகு கேதுல கேது தனுசு வீட்டில் சனியோடு இணைந்து 26ஆம் தேதி குரு அந்த வீட்டுக்கு இடம்பெயர்வார். அப்போது அந்த கடகம்க்கு வந்து குரு, குருவுடைய வீட்டில் கேது, சனி, இந்த 3 கிரக கூட்டணி இருக்கு பாருங்கள். இந்த கூட்டணி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு பக்தி மார்க்கத்திலையும் நீங்கள் விரும்பிய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு சில பிரார்த்தனையும் பரிகாரத்தையும் உங்களையே செய்ய வைக்கும். அதாவது சில பேர் பக்தியில், சில பேர் தான தர்மங்களில், ஏதோ ஒன்றுனா அவங்கள செயல்படுத்த வைக்கும். அதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சுக்கரன் மாதத்துடைய துவக்கத்தில் இந்த சுக்கரனுடைய பார்வை கடகம் மேலே விழுறதுனால காதல், திருமணம், திருமண யோகம், குடும்ப வாழ்க்கை சிறப்பான பலனை கொடுக்கும். மனைவி மூலிமா மகிழ்ச்சி, கணவன் மூலிமா மகிழ்ச்சி, அவங்க மூலிமான ஆதரவு, ஒரு ஆதரவு மட்டும் இல்லாமல் ஒரு ஆதாயம், இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்கள் கடகத்துக்கு உண்டு. இந்த சுக்கரன் இடம் பெயர்ந்து 22ஆம் தேதி அடுத்த ராசிக்கு இடம் பெயர்வார், அதாவது கும்பத்தில். ஸோ சுக்கரன் கும்பத்தில் போகும்போது சுகங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த சுக்கரன் கும்பத்தில் போகும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஒரு பிரயாணங்கள்னால வந்து உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு சில வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால எந்த விதமான பெரிய ட்ரபுளும் கிடையாது. கிட்டத்தட்ட கடகத்துக்கு ஒரு எல்லா ஏஜ் குரூப்லேயும் நம்ம எடுத்துக்கோமே, ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, வேலைக்காக தேடக்கூடிய ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி, அல்ல மிடில் ஏஜில் உள்ள ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும், இல்லை அரசியல், சமூக சேவை, அல்லது நான் சொன்ன மாதிரி அரசாங்க அதிகாரிகள், அல்லது தொழில் செய்யக்கூடியவங்க, குடும்ப பெண்மணிகள், யாராக இருந்தாலுமே கடகம் இந்த மாதம் நினைத்த காரியங்களை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய, பலம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் நமக்கு தெரியுது. கிரகங்களுடைய ஆளுமை, கிரகங்களுடைய சூழல், அந்த கிரகங்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வித்தியாசமான உணர்வுகளையும் ஒரு புது உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இருக்கும். ஏன்னா கெடுதல் செய்யக்கூடிய முக்கியமான 3 கிரகங்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய பாதை, நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெறும். இதில் குறிப்பாக இந்த 12ஆம் தேதி 13, அதாவது கிட்டத்தட்ட சொன்னால் 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் முக்கிய முடிவுகளை உங்கள் கரியர் ரிலேட்டாக நீங்கள் எடுக்கலாம், எஜுகேஷன் ரிலேட்டாகவும் நீங்கள் எடுக்கலாம்.
அதே மாதிரி 17ஆம் தேதி சந்திரன் வந்து உங்களுக்கு கடகத்திலேயே வரும்பொழுது அந்த காலம் உங்களுடைய மனநிலை உங்களுடைய உணர்வுகளை ஒரு சமநிலைக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு டேட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஓவரால் கடகராசி பலன்கள் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தபடி நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். மார்ச் மாத ராசி பலன் சிம்மம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச்சில் ஒவ்வொரு கிரகங்களாக எப்படி நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல ராகு 10ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு ஆதாயமான லாபகரமான முன்னேற்றமான ஒரு இடம் 11. இந்த இடத்துல இந்த ராகுவுடைய பெயர்ச்சி இது என்ன பலனை கொடுக்கும்? லாபம் ஆதாயம் முன்னேற்றம். மெயினாக பிஸ்னஸ் பீப்புள் தொழில் செய்கிறவங்க சிம்ம ராசி அல்லது ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்தால் கூட இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு லாபம் ஆதாயம் முன்னேற்றம் ஒரு பெரிய டீல் முடியும். பெரிய எதிர்பார்ப்பு பொருளாதார ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ ஒரு ப்ரொபோசல் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு த்ரூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதோடைய பாசிட்டிவ் சான்ஸ் வெரி ஹை. அதுக்கப்புறம் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது புதிய வீட்டுக்கு இடம் பெயர்றது இதெல்லாம் இந்த மாதம் சிறப்பான பலன். குரு மாதத்துடைய துவக்கத்திலிருந்து 4 குரு இந்த குரு 26ஆம் தேதி 5 குரு அப்போ 5 குரு செல்லும் பொழுது 4ஆம் இடமான வீடு வாகன வசதிகளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பண்ணி கொடுக்கும். குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்பொழுது தொழிலில் பலவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தேடிக்கொண்டு வரும். பொதுவாக சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி அரசாங்க அதிகாரிகளாகவும் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன் அப்படின்னா சிம்மம்னா சூரியன். இப்போ சூரியன் தான் வந்து ஆளுமை தலைமை முதன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது சனி இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில். 5 சனி நின்று சனி பார்வை 7 பதியும் பொழுது குரு இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த மாதத்துடைய இறுதியில் 5ஆம் இடத்தில் போகும்பொழுது திருமண சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கி திருமண யோகங்களை உண்டு செய்யும். அப்போது இது வரைக்கும் வரன் பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு வரன் நல்ல வரன் அமையல மனசுக்கு திருப்தியாக இல்லை இந்த முறை அந்த சாத்தியம் உண்டு. அடுத்தது சுக்கரன் இந்த மாதத்துடைய பிகினிங் எடுத்துங்களேன் இந்த சுக்கரன் மகரமில் உங்களுக்கு 6ஆவது வீட்டில் சுக்கரன் அந்த மந்தில் செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட 22ஆம் தேதி இந்த சுக்கரன் உங்களுக்கு கும்பத்தில் அப்போ சுக்கரனுடைய பார்வை சிம்மத்தில் சுக்கரன் உங்களுக்கு தொழில் கிரகம் சுக்கரன் பொதுவாகவே கலசர கிரகம் அப்போ சுக்கரன் பார்வை 22ஆம் தேதி மார்ச் மாதத்தில் விழும்பொழுது உங்களுடைய கரியரில் ஒரு சந்தோஷமான மன நிறைவான ஒரு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ ஒரு ஃப்ரெஷர் வேலை தேடுறீங்க 22ஆம் தேதி பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் நல்ல இடம் மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ப்ரொமோஷன் சான்சஸ் ஆர் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூரியனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விடும். செகண்ட் ஹாஃபில் சூரியன் 8ஆம் இடத்துல நகரும். இப்போ 8 சூரியன் போகும்போது ஏதாவது நெகட்டிவாக 8 சூரியன் சென்றால் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் ஊர் திரிதல் ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ஏன்னா அது குருவுடைய வீடு. அடுத்தது செவ்வாய் முக்கியமான ஒரு பிளான் செவ்வாய். ஏன்னா செவ்வாய் தான் சிம்மத்துக்கு ஒரு முழுமையான யோக கிரகம். இந்த செவ்வாய் உங்களுக்கு மாதத்துடைய பிகினிங்கில் 9th ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்பா கிட்டேருந்து ஹெல்ப் கேட்குறீங்களா கிடைக்கும். உங்கள் ஃபாதருடைய சப்போர்ட் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் முழுமையாக இருக்கும். அந்த செவ்வாயுடைய நகர்வு 22ஆம் தேதி ரிஷபத்தில். ரிஷபம் உங்களுடைய தொழில்ஸ்தானம். வேலையில் நீங்கள் நினச்சபடி ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் உங்களுடைய ஐடியாஸ் அங்கே இன்புட்டாக இருந்து செயல்படும். ஒரு நல்ல ஆதரவு பெயர் புகழ் கிடைக்கும். புதன் உங்களுக்கு இன்கம் பிளானட். சரி இன்கம் எப்படி வரும்? மந்தோட பிகினிங்லேயே 8 புதன் நீச்சம் வேற. கடனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் சிறப்பான பலன். ஏன்னா 8 புதன் நீச்சம் பெற்று குரு பார்வை பெறதுனால பேங்க் லோன்ஸ் கடன்லாம் அழகாக கிடைக்கும். அதே புதன் அப்படியே வக்கரமணிஞ்சு 6ஆம் தேதி வக்கரமணிஞ்சு பின்னோக்கி வரும். 16ஆம் தேதி சுக்கரனையும் சந்திக்கும். அந்த புதனுடைய பார்வை சிம்மத்தில் விழும். இது உங்களுக்கு பொருளாதார நிறைவு. நீங்கள் கடனாக வாங்குறீங்களோ சுயமாக உழைச்சி சம்பாதிக்கிறீங்களோ ஆனால் பணம் நிறைந்திருப்பீங்க. பிளான்ஸுக்கு பணம் ஒரு தடையாக இருக்காது. இதுவும் சிம்மத்துக்கு ஒரு பாசிட்டிவான பலன் இந்த மாதம். ஸோ ஓவராலாக எப்படி இருக்குது? இப்போது ஏஜ் வைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாணவர்களுக்கு படிப்புக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் எப்படி இருக்கும்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு 2 முக்கியமான கிரகம், ஒன்று புதன் இன்னொரு குரு. புதன் மேலே குரு பார்வை, குரு 4-5. இரண்டுமே கல்விகளுக்கு உண்டான புதிய திட்டங்கள் எண்ணங்கள் ஒரு உற்சாகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. ஏன்னா கல்வி ஸ்தானமான 4ஆம் இடத்த அசுபப்பொருள் ஆதிக்கம் கிடையாது. அடுத்தது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான வேலை வாய்ப்பு, அவங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு உண்டான ஒரு ஐடியாஸ். இது உங்களுக்கு
பத்தாம் இடத்துல செவ்வாயுடைய நகர்வு வர்றதுனாலையும் பத்தாம் இடத்துக்கு அதிபனான சுக்கிரன் உங்கள் ராசி மேலே பார்வை பதிகிறதுனாலையும் 22nd of March மேலே உங்களுடைய வேலை உங்களுடைய எதிர்கால திட்டம் நிறைவேறும். மேரேஜ் நான் சொன்ன மாதிரி குருவுடைய நகர்வு திருமணம் கைகூடி கொண்டு வரும். குழந்தை பாக்கியம் 5 கேது சிறு தடைகள் ஏற்படலாம், குரு உள்ளே வரும்பொழுது அந்த தடைகளையும் விலக்கி கொடுக்கும். ராகு தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயமான பலன் கொடுக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு பதவி முன்னேற்றம் கொடுக்கும். சினிமா துறையில் உள்ளவங்க, ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 10th இடத்துக்கு அதிபதி, ஸோ சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மாதமாக ப்ராஃபிட் பெயர் புகழ் வருமானம் நல்ல சேலரி கிடைக்கிற அளவுக்கு நல்ல மந்த் இது. அடுத்தது சிம்மத்துக்கு நம்ம வேறு என்ன முக்கியமாக நம்ம பார்க்குறோன்னா செவ்வாய் மற்ற துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு குறிப்பாக அரசாங்கம் அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு பதவிகள் தேடி வர்றதுக்கும் பொறுப்புகள் கூட வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். மிக சிறந்த மாதம் சிம்மத்துக்கு மார்ச் மாதம். கன்னி ராசி மார்ச் மாத பலன். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசி எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்ப்போம். சமீப காலமாக அதாவது 2-3 மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கூட சொல்லலாம், இந்த கன்னிக்கு குரு எப்போ இடம் மாறினாரோ 3rd இடத்துல குரு, மற்ற கோள்களுடைய அமைப்பு 4 சனி, ராகு வந்து 11, ஒரு பெரிய பலன்களை வந்து கொடுத்த மாதிரியே இல்லை. சொல்லப்போனால் வேலை, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய மனநிலை, மன உணர்வுகள், ஒரு உடல் நோய்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரி காலங்களில் தான் கன்னி வந்து சில காலங்களாக கடந்து வந்திருக்கீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. 1, ராகு 10th மார்ச் மாதம் 10th இடத்துல, 10 ராகு சென்றால் பதவிகளும் வேலைகளும் வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். நிழல் கிரகம் தான் பலமான கிரகம். இன்னொன்று, குரு 26 இந்த தனுசில் இடம்பெயரும் பொழுது அட்வான்ஸ் ஒரு முன்னாடியே பிரயாணம் பண்ணுறார். இந்த குருவுடைய பார்வை ராகு மேலே விழும் காலம் உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் வேலையில் மாற்றமும் ஒரு திடீர் திருப்பம், லைஃப்பில் வந்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு திடீர் திருப்பம் மாதிரி ஏற்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இந்த மார்ச் மாதம் உண்டு. ஸோ கன்னி ஓரளவுக்கு ஒரு காம்ப்ரமைசிங்காக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு தடை செய்கிற கிரகம் வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் மாதத்துடைய துவக்கத்தில் மேஷமில் 8 இடத்துல 22 ரிஷபமில் இந்த செவ்வாய் நகரும். பாருங்கள், உங்கள் 8th வீட்டை செவ்வாய் கிளியர் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய 3rd வீட்டிலேருந்து குரு இடம் மாறி 26. ஸோ மந்த் எண்டில் 22nd 26 8-3 இடமும் சுத்தமாகும். உங்களுக்கு ராகு 10th இடத்துல, அது 10th மார்ச் மாதம். சூரியன் உங்களுக்கு முக்கியமாக இந்த வரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் முதல் பகுதியில் ஃபேவரபுளான ஒரு இடத்துல தான் இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் புதன் மந்த்தோட பிகினிங்கில் நீச்சம் பெற்று குரு பார்வை பெற்று உங்கள் ராசியே பார்வையிடுவது பயங்கரமான அந்த மைண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்கோம், என்ன பண்ணலாம், எப்படி மாற்றலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். சுக்கிரன் ஒரு பரிபூர்ணமான ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பாசிட்டிவாக 5th இடத்துல உங்களுக்கு பலம் பொருந்திருக்கா. சனி 4th இடத்துல இருக்கிறது சில விஷயங்கள், இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம் இல்லையா, தடங்கள் மாதிரி கொடுக்கறது, முயற்சி பண்ணால் நடந்துரும் நம்பிக்கை கொடுத்து கடைசியில் இல்லை இன்னும் கொஞ்சம் காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி கொடுக்கும். ஓவராலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, மார்ச் மாதத்தில் இது வரைக்கும் ஒரே தடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், கசப்பான அனுபவங்களில் இருந்து இந்த மாதம் சில விஷயங்களில் சாதகப்படுத்திக்கலாம். ஏஜ் வைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதன் பார்வையும் குரு 4th இடத்து பயணமும் வெற்றிகளை கொடுக்கும். படிப்பில் இது வரைக்கும் கவனம் இல்லைனாலும் கூட மந்த்து கிட்டத்தட்ட 15th ஆக உங்களுக்கு அந்த கவனம் இன்னும் ஷார்ப் ஆகும். ஸோ எக்ஸாம்ஸை நல்லபடியாக பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் டைம். அடுத்தது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8th இடத்துல உள்ள செவ்வாய் நகர்வு 22nd of March நகர்றதுனால உங்களுக்கு வேலையில் உள்ள தடங்கல்கள் தொல்லைகள் நீங்கும். குரு பார்வை 26 இந்த 10th இடத்தை பார்வையிடும் போது உங்களுக்கு வேலையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ராகு 10th இடத்துல உங்களுக்கு மார்ச் மாதம் 10th இடம்பெயர்ச்சி ராகு வாய்ப்புகளை தேடி உங்களை பயணம் செய்ய வைக்கும். இது ராகு வெளிநாடு யோகம், வெளிநாடு பயணம், உள்ளூர், இந்த மாதிரி ஒரு திடீர் பயணங்கள் ஏற்படுத்து ராகு வாய்ப்பு உண்டு. சில பேர் வெளிநாடு இருக்கவங்க சொந்த மண்ணிக்கே திரும்பி வரத்துக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அது அப்படின்னா குருவுடைய இந்த நகர்வு. சரி, 4 சென்றால் உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் இந்த குரு 4 இருந்தால் தாய் மண்ணுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ கன்னி இந்த மாதம் சங்கடங்களும் தடங்கல்களும் நீங்க புது முயற்சிகள் எடுக்க, புது முயற்சியில் வெற்றிகள் அடைய, புது முயற்சியில் புது வாய்ப்புகளை தேட ஒரு திருப்பங்கள் அமையக்கூடிய மாதங்களாக அந்த மார்ச் மாதம் பொதுவாக நம்ம பார்க்கலாம். பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும்,
ஏதாவது சுபமான காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? குரு நான்கில் சென்றால் வாகனத்தை மாற்றலாம். ஒரு வெஹிக்கிள் இருக்குது, பழசாக இருக்குது, சரியாக இல்லை, மாற்றணும்னு நினைக்கிறீங்க, மாற்ற முடியும். ஒரு வீடு மாற்றணும், ரொம்ப நாளாக இந்த வீடு எங்களுக்கு ராசியில் கிடையாது, வீடை மாற்றணும்னு நினைக்கிறோம், மாற்ற முடியல, வாஸ்து சரியில்லை, இந்த வாசல் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இந்த வீடு போனதுலேருந்து ஒரே கஷ்டங்களாக அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இந்த மாதம் மார்ச்சில் நீங்கள் வீட்டை மாற்றம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பம். வேலையில் வேலை இல்லை, இல்லை வேலையில் இடையூறுகள், ஒரு மைண்டு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஏதோ கடமைக்காக நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சி சரியாக இருந்து அதுக்குண்டான திட்டங்கள் சரியாக இருந்தால் செயல்பாடுகள் நிச்சயமாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்தில் நடக்கும். ஸோ ஓவராலாக இந்த மந்த் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம்னா, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இடையூறுகள் நீங்க, சங்கடங்கள் தீர்க்க தெய்வ அருளோட உங்கள் முயற்சி ஒரு முறைக்கு பல முறை இருந்தால் நிச்சயம் நினைத்த பலன்களை நடத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மார்ச் மாதம் துலாம் ராசி பலன். துலாம் இந்த ராசி வந்து இந்த வருஷத்திலேயே மிக சிறந்த ஒரு ராசியாக தெரிய போகுது. இந்த மார்ச் மாதத்துலேயும் அதே பலன் தான், துலாம்க்கு குரு ரெண்டாம் இடத்துல வருமானம், ராகு ஒன்பதாம் இடத்துல இந்த மாதத்துடைய பெயர்ச்சி, உங்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம், சனி மூன்றாம் இடத்துல தடங்கல்களும் சங்கடங்களும் நீங்கி சகாயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை, வருமானம், வாழ்க்கை இது எல்லாத்துக்குமே ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு, நல்ல மாதம் இந்த மார்ச் மாதம். இப்போ ஒவ்வொரு கிரகமாக என்னென்ன பலனை கொடுக்கணும் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதன் சுக்கரன். சுக்கரனாலே சுகம், போகம், சந்தோஷம், பிரயாணம், மகிழ்ச்சி, மகிழ்ந்து பயன்படுது, அதாவது கார், வாகனம், வசதிகள், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணங்களை கொடுக்கும். அதுபடி உங்கள் வாழ்க்கை அமையவான்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் உங்கள் சுய ஜாதகத்தையும் நல்லா இருந்து சனி உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதியும் வலுவாக இருந்தால் நிச்சயம் இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த மாதம் சுக்கரன் நான்காம் இடத்துல சனியோடைய வீட்டில் புதிய வாகனம் வாங்கிறது, புதிய திட்டங்கள் போடுறது, வீடு கட்டுறது, சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் துலாமுக்கு விசேஷமான ஒரு பலன். அடுத்தது மூணு நட்சத்திரங்கள் இருக்குது துலாமில், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த மூணு நட்சத்திரங்களை பிறந்தவங்களை ஆவரேஜாக நம்ம எடுத்தோம்னா, ஒன்று சனி திசை, இல்லை புதன் திசை, இல்லை கேது சுக்கரன், இந்த ஏஜ் குரூப் வந்து நம்ம ஒரு 18 எடுத்துப்போம். சனி திசையை 19 இருக்கும். பெரும்பாலானோர் சனி திசையில் சந்திக்கக்கூடியவங்க இந்த வருஷம் துலாமுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் சுயஜாதமும் ஒரு வேளை சுக்கரனுடைய லக்னமாகவோ இல்லை சனி லக்னமாகவோ இருந்து சனி யோகம் பெற்றிருந்தால் இந்த நடக்கக்கூடிய சனி திசை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, தனுசில் வந்து சனி இருக்கிறதுனாலையும் துலாமுக்கு அது மூன்றாவது வீடாக இருக்கிறதுனாலையும் ஒரு சகாயங்களை செய்யக்கூடிய சனி. அப்போ துலாம் மேஜராக நம்ம எந்த பிளான்ட்டை ஃபோக்கஸ் பண்ணால் சனி தான். சனியை தொடர்புடைஞ்சு புதன், அடுத்த இன்டலெக்சுவல் பிளானட் சொல்கிறது புதன். இந்த மாதம் புதன் மாதத்துடைய துவக்கத்தில் ஆறாம் இடத்துல நீச்சம் பெற்று அதே புதன் பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பு, சுக்கரனுடைய இணைய காலம் 22 22 சுக்கரனும் புதனும் உங்கள் ராசிக்கு 5 இடத்துல கன்ஜெக்ஷன், ஒன்றா இணையம். இந்த அமைப்பு உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுமா? நிச்சயம் செய்யும். மனம் விரும்பியதை வாழ்க்கையாக கொண்டு வர்றது தான் 5 இடம். நம்ம மனசில் ஒரு ஆசை இருக்குது, ஒரு மாணவருக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு வயசில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், அதே மாதிரி வயசானவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். இந்த அமைப்புகள்லாம் பூர்த்தி செய்கிறது தான் 5 இடம். அந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் புதனை சந்திக்கிற காலம், சனியுடைய பார்வையை பெறக்கூடிய காலம், நிச்சயம் மன நிறைவை கொடுக்கக்கூடிய காலம் இந்த மார்ச் மாதம், குறிப்பாக 22 மேலே. குரு உங்கள் ராசிக்கு பெரிய யோகமோ பெரிய அதிர்ஷ்டமோ கொடுக்காத கிரகமாக இருந்தாலும் பொதுவாகவே குரு ஒரு சுப கிரகம். அந்த குரு உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை 2 இடத்துல இந்த துலாமுக்கு இந்த மாதத்துடைய தோக்கம் இருந்து அதே குரு 3 இடத்துல 26 இடம் நகர்வார், இடம் பெயர்வார். இந்த குருவுடைய இந்த 3 இடத்துடைய பொசிஷன் என்ன பண்ணுன்னா, கேதுவும் வந்து அந்த இடத்துல சந்திக்கும். இப்போ கேது, சனி, குரு 3 கோள்களுடைய இணைவு உங்களுக்கு 3 இடத்துல இருப்பதால், அந்த 3 இடம் ஒரு மறைவு ஸ்தானமாக இருப்பதால் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தானாகவே மறையும். திடீர் புகழ் அடையாளப்படுத்தப்படும், திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கும், பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வாசல் கதவை தட்டும். இதெல்லாம் துலாமுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, வேறு ஏதாவது நல்ல பலன்கள்? சூரியன் துலாமை பொறுத்த வரைக்கும் சூரியன் லாபாதிபதி, அந்த லாபம், வருமானம், முன்னேற்றம், அதிகாரம், பதவி, யோகம் இதெல்லாம் சூரியன் கொடுக்கக்கூடியது. மாதத்துடைய துவக்கத்தில் இந்த சூரியன் 5 இடத்துல, 5 இருக்கக்கூடிய சூரியன் 6 இடத்துக்கு பிற்பகுதி 15 மார்ச் இடம் மாறுவார். சரி, 6 சூரியன் போனால் போட்டி பந்தயத்தில் வெற்றி, ஒரு அரசாங்க தேர்வு எழுதுறீங்க, அந்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய சாய்ஸ் இதெல்லாம் கொடுக்கும், பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கரனுடைய நகர்வு 22 மேலே இந்த 5 சுக்கரன், இந்த 5 சுக்கரன் போகும்போது திருமண வாழ்க்கைன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.
உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் இல்லை இந்த ராசி பலன் மட்டும் நம்ம பார்த்தா கூட, துலாம்க்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் மந்தோட பிகினிங், ஏழு கதிபன் ஏழில் இருந்தால் இது ஒரு யோகம். ஸோ செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயும் செவ்வாயுடைய பார்வை உங்கள் குடும்ப ஸ்தானத்து மேலேயும் விழும்பொழுது வரன்கள் சில காரசாரமான விவாதத்தில் தேர்வு செய்யப்படும். அதாவது புராண கதையில் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து ஒரு வில் அம்பு போட்டியில் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பெறுவார் பாஞ்சாலியர். அந்த மாதிரி இந்த மாதம் துலாம்க்கு ஒரு காரசாரமான விவாதத்துக்கு ஒரு லவ் மேரேஜ் வச்சுங்க, எதிர்ப்பு பிரச்சனை நிறைய வரும், கடைசியில் அது சமாதானமாக திருமணமாக முடியும். அதுதான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ துலாமுக்கு இந்த மாதம் கசப்பான காரசார விவாதத்துக்கு மத்தியில் ஒரு இனிமையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். செகண்ட் ஹாஃபில் 22ஆம் தேதி இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல போகும். 8ஆம் இடத்துல போகும்போது ஏற்கனவே திருமணம் நடந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களுக்கு சில விவாதங்கள் நடக்கும், அந்த விவாதத்துக்கு சில நன்மைகளும் உண்டாகும். அந்த அளவில் அமைப்புகள் உண்டு. ஓவராலாக துலாம் எப்படி இருக்குது மார்ச் மாதம்? பொருளாதாரம் ஃபஸ்ட்டு, ஃபினான்ஸ் மேட்டர், மணி நல்லா இருக்குமானா இருக்கும், கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும், கொடுத்த பணம் திருப்பி வருமானா வாய்ப்புகள் நிறைய, ராகு யோகம் செய்யுமா செய்யும், சில பேர் லாட்ரி ஜாக்பாட் அதிர்ஷ்டமான ஏதாவது இதெல்லாம் பண்ணுறாங்க வேறு நாடுகளில் உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கும் யோகம் உண்டு. வேறு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கணவனுக்கு மனைவி மூலிமா மனைவிக்கு கணவன் மூலிமா சில ஆதாய பலன்கள் உண்டு, வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் உண்டு, வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, கல்வி திட்டங்கள் மன நிறைவாக நடக்கும், நோய்கள் நிவர்த்தி அடையும், பிரச்சனைகள் விலகும், ஆதரவு பெருகும், அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும், அரசியல் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளும் போட்டியில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. இத்தனை நல்ல பலன்கள் துலாம் உண்டு இந்த ஆண்டு மார்ச் மாதமும். நன்றி. விருச்சிகம் ராசி மார்ச் மாத பலன். மார்ச் மாதம் விருச்சிகம், இந்த கால புருஷனுக்கே 8வது ராசி விருச்சிகம். நீங்கள் மேஷத்தில் பிறந்தவங்களும் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களும் தான் அதிகமாக லைஃப்பில் சஃபர் ஆவாங்க, கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை மீறி ஜெயிக்கிறவங்களும் அவங்க தான். அதாவது அதிகமான கடினமான சூழலை அனுபவிக்கிறவங்களும் மேஷம் விருச்சிகம், அதை வின் பண்ணுறவங்க அதை ஓவர் கம் பண்ணுறவங்களும் அவங்க தான். ஏன்னா வழியே கொடுக்குற கடவுள் தான் அவங்களுக்கு வந்து வழியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றலையும் கொடுக்குறாரு. சரி, விருச்சிகம் கடந்த காலமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை குறிப்பாக 30 வயசுக்குள்ளவங்களுக்கு 7ரை சனி படாத பாதுபடுத்திட்டுருக்கு. டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், கன்ஃபியூஷன், ஒரு ஃபினான்ஷியலாகவே ஒரு ஸ்ட்ரக், வேலையில் திருப்தி இல்லை, வாழ்க்கையில் வந்து நெருக்கடி, ஒரு நெரிசல். சொல்லப்போனோம்னா விருச்சிகம் வந்து போராட்டமான ஒரு களத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். மார்ச் மாதம் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமா? இருக்குது. இந்த ராகுகேது பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, 10ஆம் தேதி வரக்கூடிய அந்த ராகுகேது பேச்சு நம்மளே சொல்லியிருக்கோம். ராகுகேது விருச்சிகத்துக்கு பெரிய ஃபேவர் கிடையாது, 8இல் ராகு 2இல் கேது. பட் இன்கம் மட்டும் அந்த கேது சர்ப்பக்கோள்கள் எப்போல்லாம் இன்கம் ஹவுஸில் பார்த்தாலோ அல்லது இடம் பொருந்தினாலோ இந்த சர்ப்பக்கோள்கள் உங்களுக்கு இன்கம் கொடுக்கும். அந்த வகையில் கேது குருவுடைய வீட்டில் வர்றதுனால வருமானத்துக்கு இந்த சர்ப்பக்கோள்கள் கொடுக்கும். அதுவும் இந்த நெகட்டிவான அந்த சர்ப பிளானட்ஸ் என்ன பண்ணோன்னா, ஓவர் அதாவது ஓவர்சீஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம், நம்ம நாட்டு வருமானம் இல்லாமல் வேறு நாட்டில் வேலை செய்கிறவங்க, வேறு நாட்டில் தொடர்பு செஞ்சு வேலை செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது நல்ல பலன் இருக்கா? சனி 2ஆம் இடத்துல என்ன காசு வந்தாலும் அந்த காசை கரைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சனி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி பார்வை 8. இந்த மாதம் ஒரு பெரிய அட்வான்டேஜ், குரு 26ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம் போகும்போது இந்த தனுசு வீடுங்கிறது தனஸ்தானம், அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி குரு, அந்த குரு கேதுவோட இணையம் காலம் உங்களுக்கு வருமானம், திடீர் வருமானம், திடீர் முன்னேற்றம், கொடுத்த பணம் திரும்பி வர்றது, கொடுக்கல் வாங்கலில் வந்து ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப், கடன் கிடைக்கிறது, பலமான காலமாக அமையறதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. இதெல்லாம் இந்த மாதம் செகண்ட் ஆஃப், அதாவது 26ஆம் தேதிக்கு மேலே. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாதத்துடைய துவக்கத்திலேயே மேஷமில் ஆட்சியோடு இருக்கார். ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு பலம் அதிகம். அதே செவ்வாய் விருச்சிகத்தை 22ஆம் தேதியிலேருந்து பார்வையிடுவார். எப்பெல்லாம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்வையிடுறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு யோக பலன், முன்னேற்ற பலனை நிச்சயம் கொடுக்கும். இது ஒரு வகையான ஒரு அமைப்பு. அடுத்தது, இந்த செவ்வாயை தாண்டி வேறு என்ன கோள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு தசம கேந்திராதிபதி. தசம கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய, தொழில் கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ராசிக்கு ஆரம்பத்திலே 4ஆம் இடத்திலும் அதற்கு பிறகு 5ஆம் இடத்திலும் இருப்பதால் இந்த சூரியன் உங்களுக்கு மிக ஒரு பலமான இடம். அப்போது சூரியனுடைய ஒரு ஆளுமை உங்களுக்கு வேலை, வருமானம், தொழில், தொழில் சார்ந்த வாழ்க்கை, கல்வி, கல்வி திட்டங்கள், எதிர்கால திட்டங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் வேலை முயற்சி பண்ணாலும் கூட, எக்ஸாம் ட்ரை பண்ணால் கூட கிளிக் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் சூரியனுக்கு பலம்.
அப்போ சூரியனுடைய இந்த அமைப்பு மட்டுமே இந்த விருச்சிகத்துக்கு மிக சாதகமான ஒரு பயணத்தை கொடுக்கும். புதன் உங்கள் ராசிக்கு தேவையில்லாத ஒரு கிரகம், அது பெரிதாக யோகத்தை கொடுக்காத கிரகமாக இருந்தாலும் அடிப்படையில் புதன் வித்யாகாரகன். அந்த கிரகம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சம் பெற்று அது பின்னோக்கி வரும் காலம் மிகவும் சாதகம். சுக்கிரன் 3. ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை செய்து விசாரணை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா சர்ப்பங்கள் வந்து 2ம் இடம், 8ம் இடம் ப்ளஸ் குரு 2ம் இடத்துல வரனால குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான ஆதாய பலனை கொடுத்தாலும் சுக்கிரன் 3 இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுறது மிக மிக அவசியம். ஓவரால் நம்ம விருச்சிக ராசிக்கு எப்படி பலன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் ஓரளவுக்கு சங்கடங்களை நிவர்த்தி பண்ணி ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து மாணவர்கள் கல்வி திட்டங்களை நல்ல சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் போடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமைத்தன்மையை கொடுத்து வேலைகளில் நல்ல மாற்றங்கள் மன நிறைவை கொடுத்து இந்த மாதம் இந்த வருடங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக விருச்சிகத்துக்கு அமையும். தனுசு ராசி பலன் மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ஏதேனும் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் நிச்சயம் உண்டு. ஏன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுடைய ராசிநாதனான குரு உங்கள் ராசிலே இடம் வந்து அந்த இடம் அவருடைய பார்வைகள் சுமப்பெறும். சரி, 26ம் தேதி இந்த குருவுடைய இடம் பெயர்வு விருச்சிகம்லேருந்து தனுசுக்கு. இது ஒரு பலன் தான் உங்களுக்கு இந்த முறை இந்த தனுசுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள். சனியால் ஏற்படக்கூடிய ஜென்ம சனி பிரச்சனை, கேது வரக்கூடிய ஜென்ம கேது, ராகு 7ம் இடத்துல அத்தனை கெடுபலன்களையும் முறியடிக்கக்கூடிய சக்தி குருவுக்கு உண்டு. அது இந்த குருவுடைய பார்வை சுபம். தனுசு கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா ஒரு 4-5 வருஷமாகவே பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்பு, கசப்பு நிலை, சில நல்லதும் நடந்திருக்கு. அந்த தசா புத்திகள் அவங்களுடைய லக்ன பலனை பொறுத்து கொஞ்சம் நல்லதும் நடந்திருக்கு. இருந்தாலும் ஒரு மன நிம்மதிக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த போராட்டத்திலிருந்து இந்த முறை இந்த குருவுடைய ஒரு இடம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். ஒரு புதிய வழி, ஒரு புதிய திட்டம், உங்களுடைய எண்ணத்தில் உள்ள ஒரு பலிதன் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தனுசுக்கு இந்த முறை உண்டு. மற்ற கோள்களுடைய நகர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய வாரிசுகள் வழியில், அவங்களுடைய பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும். அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, அவங்களுடைய படிப்பு வித்தை, அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறது. சனி ஜென்மத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு சுக்கிரன் இந்த மாதத்துடைய துவக்கம் 2ம் இடத்துல. தனுசுக்கு சுக்கிரன் யோகம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் 2ல் சுக்கிரன் வரும் காலம் குடும்பத்தில் இனிமைகள் கூடும். இது ஒரு பலன். அடுத்தது திருமணத்துக்கு ஒரு முயற்சி இருக்குது. இது வரைக்கும் ஜென்ம சனி, விரயத்தில் குரு, ராகு இடையூறு, இந்த மாதிரி இடையூறுகள்லாம் கடந்து குருவுடைய பார்வை ராகு மேலே விழுந்து இந்த ராகுடைய தடங்களை அது நீக்கும். 2ம் இடத்தில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபேவர். ஸோ மேரேஜ் சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். கரியர் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், புதன் உங்கள் ராசிக்கு 4ம் இடத்துல நீச்சம் பெற்று அது குரு பார்வை இந்த மாதத்துடைய தோக்கத்தில் இருந்து அந்த புதன் பலம் பெறதுனால கரியரில் வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றத்துக்கு ஒரு வழி உண்டு பண்ணுறதுக்கு இந்த குருவுடைய பார்வை நல்ல பலனை கொடுக்கும். மேலும் சூரியன் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு யோகக்கோள். ஒரு யோக கிரகமான சூரியன் இந்த மாதம் முதல் பகுதி 15th முன்னாடி இந்த சூரியன் கும்பத்துலேயும், 15ம் தேதிக்கு மேலே சூரியன் மீனத்துலேயும் இருக்கும். மீனத்தில் உள்ள சூரியனுடைய பார்வை உங்களுக்கு கன்னியில் விழும். அந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி புதன். அப்போ புதன் பார்வையும் சூரியன் பார்வையும் 15ம் தேதி ஒன்றாக இந்த கன்னியில் விழும் காலம் உங்களுக்கு வேலையில் புதிய திருப்பம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். மாணவர்களுக்கு மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதம் செய்யக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பயங்கள் இருக்கும், எப்படி நடக்கும், நம்ம நல்லபடியாக பண்ணிவிடுவோம், இந்த சனியுடைய தொந்தரவுக்கே ரொம்ப உடல் உபாதைகள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட குரு உங்கள் ராசியை நெருங்கிறதுனால அந்த நெகட்டிவான தாட்ஸை அது நீக்கி கொடுப்பார். ஸோ பாசிட்டிவான ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்தால் இன்னும் நிச்சயமாக ஒரு 100% ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த விதமான பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் பீப்புள், தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஆதாயமான பலன் இருக்கான்னா, கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக பணம் முடக்கம், கொடுத்த பணம் திருப்பி வரல, ஒரு ரொட்டேஷன் ப்ராப்பராக இல்லை, கடன் ஏறிக்கிட்டே போகுது, எப்போ அடைப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தால் இந்த மாதம் 26ம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைக்கக்கூடிய பலனும் தொழிலில் யோகம் அடையக்கூடிய பலனும் அடையக்கூடிய பிராப்தம் உண்டு. இது பிஸ்னஸ் பீப்புளுக்கு.
வேலையில் உள்ளவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு அதிருப்தி இருந்தாலும் கூட இந்த முறை அதிருப்தியிலேருந்து திருப்தியாக மாறக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் மற்றவங்களுடைய ஆதரவில். இது உங்களுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா ஏஜ் குரூப் வைஸ் பார்த்தோம், கிரகங்கள்லேயே இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடிய ஒரு அதிகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கோள்களில் மிக முக்கியமானது மூன்று. ஒன்று குரு, இன்னொன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் 22ஆம் தேதி இடம்பெயன்று, அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபம் போகும்பொழுது எதிர்ப்புகள், கடன்கள், பிரச்சனைகள், நோய்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ செவ்வாயுடைய நகர்வு ஒரு சாதகம், குருவுடைய பார்வை இன்னொரு முன்னேற்றம், சூரியனுடைய இடப்பெயர்வு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த மூன்று கோள்களும் நல்ல இடம். சுக்கரன் உங்களுக்கு அவயோகமான கிரகமாக இருந்தாலும் கூட குடும்ப பாவத்தில் இருக்கிறது பலம். சரி, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஓவராலாக செலவுகளை சமாளிக்கிற பொருளாதாரம் நிச்சயம் நல்லாயிருக்கும். கடன்களை அடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் கூடி வரும். எண்ணிய திட்டங்கள், செயல்படுத்தாத ஒரு முடங்கி போயிருந்த திட்டங்கள்லாம் இனி செயல்படுத்துறதுக்கு முன்னிலைக்கு வரும். இதெல்லாம் உங்களுக்கு தனுசுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. பரவாயில்ல நம்ம சொல்லலாம், இந்த வருஷத்தில், அதாவது கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தில் மார்ச் மாதத்தில் இந்த குருவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் உங்களுடைய தடுமாற்றத்திலிருந்து நிலை நிறுத்தி தன்னம்பிக்கையோட ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். இந்த வருடம் அக்டோபருக்கு மேலே இன்னும் இந்த குருவுடைய பலம் இன்னும் அதிகரிக்கும். சனி அடுத்த ஆண்டு விலக ஆரம்பிக்கும். ஸோ தயாராக காத்துருங்க, திட்டங்களை போட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதம் எடுக்க முயற்சி வெற்றி அடையும். மார்ச் மாத மகர ராசி பலன்கள். மகரம் அப்படிங்கிற ராசி காலப்புருஷனுக்கே வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு ராசி. உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய க்ரோத், இதுவே எப்போவுமே ஒரு ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகரம். இந்த மகரமில் பிறந்து இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி. இது 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ள உங்களுக்கு ஒரு சில அலைச்சல், ட்ரபுள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில லக்னங்களுக்கு, உதாரணத்துக்கு இப்போ கடகம், சிம்மம், இந்த மாதிரி லக்னங்களுக்கு சனி திசை நடந்து அவங்க யாராவது மகர ராசியில் இருந்தால் அவங்களுக்கும் சில தொந்தரவுகளை கொடுக்கும். சரி, இப்போ உங்கள் ஜாதக ரீதியாக நம்ம வந்து இந்த மகரம்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுக்கரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில், இந்த ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஒரு அதிகமான நன்மைகளை கொடுக்கும். மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக, ஒரு உற்சாகமாக, உத்வேகமாக, ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கணுமோ அதை வாங்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டிவிடும். நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எண்ணங்களை இன்னும் உயர்த்தும். அடுத்தபடியான நகர்வுக்கு உங்களை உற்சாகப்படுத்தும். இது சுக்கரன் கொடுக்கக்கூடிய பலன். குரு இந்த மாத துவக்கத்தில் 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வலுவான குருவாக பொருளாதார முன்னேற்றத்தையும், ஃபினான்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் டிரான்சாக்ஷனும் டேர்ன் ஓவரையும் கொடுத்து, வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல பதவி முன்னேற்றமும் அதிகாரத்தையும் கொடுத்து நல்ல நிலைமைக்கு முன்னேற்றி கொண்டு போவோம். இது குரு கொடுக்கக்கூடிய பலன். ராகு கேது 10ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த பெயர்ச்சி, இது திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய பெயர்ச்சி மகரம்க்கு அதிகப்படியான ஒரு பூஸ்ட். ஏன்னா இடையூறு கொடுக்கக்கூடிய கோள்களில் நம்பர் 1 ராகுவன் கேது. இந்த ராகு கேது இடையூறு கொடுக்குற இடத்துலேருந்து நகர்ந்து உங்களுக்கு வந்து சாதகமான இடத்துக்கு போகும்பொழுது அதையும் மேலும் குரு பார்க்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்போ எடுக்கிற முயற்சியில் உள்ள தடங்களை நீக்கி அந்த தடைகளே உங்களுக்கு வெற்றிக்குடான பாதையை அமைச்சு கொடுக்கறது மகரம் கூண்டு மார்ச் மாதம். மித்தபடிக்கு வேறு கோள்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மகரமை பொறுத்த வரைக்கும் 4ல் செவ்வாய் மந்தோட பிகினிங்கில், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பூமி யோகம், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏன்னா 4ல் செவ்வாய் 10ஆம் இடத்தையும் பார்க்கும், 11ஆம் இடத்தையும் பார்க்கும். இந்த இரு இடங்களுடைய பார்வை செவ்வாய் பதிவு உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். அடுத்தது மகரம்க்கு இந்த புதன், 3ஆம் இடத்தில் புதன், மறைந்த புதன் நிறைந்த தனலாகும், மறைந்த புதன் புகழ் கொடுக்கும், மறைந்த புதன் போட்டியில் வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் அரசியலில் உள்ளவங்களுக்கு அதிகார பதவிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டி, ஒரு எலெக்ஷன் ஒருவேளை வர மாதிரி நெருக்கணும் இருந்தால் அந்த போட்டிக்கு வந்து ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டு. இவர்களுடைய ஆதரவால் மற்றவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் மகரம் உண்டு. அடுத்தது மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சூரியனை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். சூரியன் மாதத்துடைய பிகினிங்லேயே 2ஆம் பாவத்தில், இதுவே உங்களுக்கு வாக்கு பலிதன் கொடுக்கும், உங்கள் செல்வாக்கை உயர்த்தி காட்டும். இது ஒரு பெரிய பலன். வேலையில் உள்ளவங்க, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளாக உள்ளவங்களுக்கு இந்த சூரியன் முக்கிய பொறுப்புகளையும் கூடுதல் பதவி முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா பிளானட்ஸுமே கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. சரி, 12ஆம் இடத்துல குரு வருதே 26ஆம் தேதி, அதே ஏதாவது நெகட்டிவ் பண்ணிவிடுமா? பண்ணாது. குரு விரையாதிபதியாக இருந்து விரைய ஸ்தானத்தை அடையும் பொழுது சுப விரயங்களை உண்டு செய்யும். குடும்பத்துக்கு தேவையான சுப நிகழ்ச்சி, பிள்ளைங்கள் வழியில் வந்து ஒரு நல்ல நிகழ்வுகள் செஞ்சு பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாயும் சுக்கரனும் 22ஆம் தேதி இடப்பெயர்வு, அதாவது சுக்கரன் என்ன பண்ணுவார், மகரம்லேருந்து கும்பம், செவ்வாய் மேஷம்லேருந்து ரிஷபம், அது 5வது வீடு, இந்த சுக்கரனுக்கு 2வது வீடு. ஸோ ஃபேமிலியில் நல்ல நிகழ்வுகள் நடத்தி பார்க்குறது, ஒரு குழந்தை பிறப்பு, திருமணம், திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் வெற்றி, காதல் கூட கைகூடும், அந்தளவுக்கு மகரமுக்கு வந்து ஒரு யோகமான காலம். சரி, 30 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்குமானா, சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குழப்பமான மனநிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதன் 3வது இடத்தை நீச்சம் பெற்று குருவுடைய பார்வையை பதிவதனால் இவங்களுக்கு எதிர்பார்க்கிற, அதாவது இவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற சப்ஜெக்டை விட இவங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிற சப்ஜெக்டில் இன்னும் ஸ்ட்ராங்காகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா மறைந்த கிரகங்கள் தெரியாத இடத்துல போய் நுழைஞ்சி அதில் வந்து நிறைய கற்றுக்குவாங்க, அந்த மாதிரி அமைப்பு மகரம் உண்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கூடுதல் ஃபோக்கஸ் கொஞ்சம் இருந்தால் இன்னும் பெட்டர். ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். 12ல் சனி இருக்கிறதுனால சுப விரயங்களும் அசுப விரயங்களையும் கொடுக்கும். சனி உங்கள் ராசிக்கு சுபர், ஆனால் இயற்கையான அசுபர், அதனால கொஞ்சம் அசுப விரயங்களையும் கொடுக்கும். கேது 12ஆம் இடத்தில் சனியோட இணைவு, இது என்னென்னா புனித பயணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கோயில் வழிபாடு, ஒரு ஸ்தல நீங்கள் போய் பார்க்கணும், ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு நம்ம போய் ஒரு வழிபாடு செய்யணும், வணங்குதல் செய்யணும், நம்ம பிராயச்சித்தம், நம்மளுடைய பரிகாரம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இந்த மாதம் சிறந்த மாதம். ஸோ ஓவராலாக மகரம் அப்படிங்கிற ராசிக்கு பலவிதமான பலன்கள் ஏற்றமாகவும் முன்னேற்றமான பாதையில் போகக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். மார்ச் மாத பலன் கும்பம். இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ்லாம் எந்தளவுக்கு சாதகமாக இருக்குன்னா பல வகையில் இது சாதகமாக தான் இருக்குது. கும்பமுக்கு சனி அந்த ராசிநாதனே முதல்ல 11ஆம் இடத்தில் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஸ்ட்ராங்கான பொசிஷன். அடுத்தது ராகு கேது பெயர்ச்சியில் கேது சனியோட இணையிற காலம் மிக மிக யோகமான காலம். கேது இந்த கும்பத்துக்கு பெரிய யோகத்தை கொடுக்கலனாலும் 11ஆம் இடத்துல இந்த கேது சனியை சந்திக்கிறது ஒரு பெரிய ஆதாயம். இதே மாதம் மார்ச்சில் 26ஆம் தேதி குரு சனி கேது 3 கிரகங்கள் ஒன்றா இணையும். அப்போது குருவுடைய வீட்டில் சனியும் கேதும் இருந்து குருவும் சேர்ந்து இணையிற காலம் கும்பத்துக்கு 11ஆம் இடம். கேது என்ன பண்ணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி, தெய்வீக நிலையில் உள்ள பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கும். சனி உழைத்து அந்த உழைப்பால் வரக்கூடிய ஆதாயத்தை, முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுக்கும். வேலை, வருமானம், தொழில், முன்னேற்றம், இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடியது. குரு திருமணம், திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி அல்லது பொருளாதாரம், உங்களுடைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் ஒரு க்ரோத், இதெல்லாம் கும்பத்துக்கு நிச்சயம் இந்த மார்ச் மாதம் ஆதாயம். கிட்டத்தட்ட 3 மேஜரான பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, மாதத்துடைய துவக்கத்தில் சுக்கரன் வந்து 12ஆம் இடம் விரயத்தில், சுகபோகத்துக்காக விரயங்கள், பிரயாணம் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, டூரிசம் பண்ணுறீங்க, தேவையான காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறீங்கன்னா அந்த சுப விரயங்களை சுக்கரன் கொடுக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது திருமணம் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த சுக்கரன் கொடுக்கும். புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் நீச்சம் பெற்று அதே புதன் வக்கரமடைஞ்சு பின்னோக்கி வரும், கும்பத்திலே வரும். அந்த கும்பத்தில் 22ஆம் தேதி சுக்கரனுடைய இடப்பெயர்வு புதனை சந்திக்கும். அப்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் புதன் சுக்கரன் ஒன்றா இருக்கிறது தீட்டிய திட்டங்களை திறன்பட செயல்பட வைக்கும். இது ஒரு யோகம். சூரியன் உங்களுக்கு 7க்கு அதிபதி சூரியன் உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலிமா ஆதாயமான பலனை இந்த மாதம் முழுக்க கொடுக்கும். ஏன்னா முதல் பகுதி சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்வையிடும், 2ஆம் பகுதி சூரியன் தனஸ்தானமான குடும்பஸ்தானமான வாக்குஸ்தானத்தில் வரும்பொழுது 15ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இந்த பார்ட்னர் மூலிமா பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அடுத்து செவ்வாய், செவ்வாய் கும்பத்துக்கு 3rd ஹவுஸ் மந்தோட பிகினிங்கில் சகோதரர்கள் மூலியமான ஆதாயங்கள் கிடைக்கும், சமூகத்தை நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். அதே செவ்வாய் 4ஆம் இடத்தில் நகரும் தாய் வழி சொத்து உங்களுக்கு சுபமாக வந்து சேரும், சொத்துக்களில் உள்ள பாகப்பிரிவினைகள் சுமூகமாக போகும், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலன். ஒரே ஒரு இடம் 5ஆம் இடத்தில் ராகு, வயிறு சம்மந்தப்பட்ட சிறு உபாதைகள் வரும், அந்த உபாதைகளை கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்கள். வேறு ஒன்றும் ட்ரபிள் கிடையாது, அதுவும் குரு பார்வை இருக்கிறதுனால நிவர்த்தியும் அடையும். சரி, கும்பம் இப்போ ஏஜ் வைஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது கும்பத்துக்கு 11ஆம் இடத்துல குரு, 10லேருந்து குரு பிரயாணம். அதே கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் வாக்குஸ்தானத்தில், அவங்க வாக்குஸ்தானத்தில் புதன் இருந்தால் வாக்கு வன்மை, அப்போ படிக்கிற பசங்களுக்கு ஒரு யோகம், அவங்க படிக்கிறது நினைவாற்றல் பெற்று நல்ல பரீட்சை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தது ஒரு யங்ஸ்டர் வந்து வேலை தேடும் போது 10இல் குரு இருந்தால் பதவி பறி போகும், புதியது ஒரு பதவி தேடி வரும் ஒரு விதி. இப்போ அதே குரு இந்த மாதம் 2nd ஹாஃபில் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பிடிச்ச மாதிரியான மாற்றமான ஒரு வேலை கிடைக்கிற வாய்ப்பு.
இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அடுத்து பிஸ்னஸ் பீப்புள் நான் சொல்ல மாதிரி ட்ரான்சாக்ஷன், மணி ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட், பெரிய க்ரோத், ட்ராவல் அவே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் செயல்படுத்தி கொடுக்கும். ஸோ கும்பம் இந்த மாதம் ஓவராலாகவே எல்லா வகையான பலன்களுக்கும் யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரக நகர்வுகள் இருக்குது. நம்ம எப்பவுமே ஒரு ராசியை பார்க்கும்பொழுது 3, 6, 8, 12 இந்த இடத்துல கோள்கள் இருந்தால் சில இடையூறுகள் வரும், அதில் குறிப்பாக 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி, அந்த வீட்டில் கோள்கள் கிடையாது. சரி, அடுத்தது 6ஆம் இடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த 6ஆம் இடத்துக்கு கடகம், சந்திரன் 4 தூரம் நகரக்கூடிய கோளாக இருக்கிறதுலே கும்பத்துக்கு பெரிய ட்ரபிள் கிடையாது, இருந்தாலும் 1-2 நாட்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது 12ஆம் இடம், அங்கே சுக்ரன் இருக்க சுபகிரகம், சுபகிரகத்துடைய இடம் சுபகமான செலவுகளை கொடுக்கும். அதே சுக்கரன் 22ஆம் தேதி பயிற்சி அடையும் பொழுது அந்த செலவுகளில் செய்யக்கூடிய பலன்களை சந்தோஷமாகவும் கொடுக்கும். அடுத்தது இந்த கும்பம் அப்படிங்கிற ராசிக்கு மற்ற பலன்கள் ஆரோக்கியம். மெயினாக ஹெல்த்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, கடந்த காலத்தில் 10ல் குரு மற்ற கோள்களுடைய அமைப்பெல்லாம் சில ஆரோக்கிய உபாதைகளை கொடுத்துருக்கு. ஹெல்த்தில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறிப்பாக வந்து ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன்னா கும்பத்துக்கு மொத்தம் 3 நட்சத்திரங்கள், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு புதன் திசையோ கேதுவோ சுக்கரனோ ஒரு ஏஜ் குரூப்புக்குள்ளே அடங்குவாங்க. அப்போது புதன் சுக்கரன் அல்லது கேது இந்த திசை, ஒரு சிலருக்கு 20 வயசுலேருந்து பார்க்கும் சனி மகாதிசையும் நடக்கும். இந்த திசைகளில் உடையவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் இஷ்யூஸ் கொடுத்துருக்கும், அது இந்த மாதத்திலிருந்து நிவர்த்தியும் கொடுக்கும், அல்லது மாற்று வழி, மாற்று வைத்தியம், நிவர்த்தி அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். வீடு கட்டணுன்ற எண்ணங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு இருக்கும், பிளான் இருக்கும், ஆனால் வாங்கியிருக்க மாட்டீங்க. இந்த முறை ஆதாயமான இடத்துல குருவும் செவ்வாய் நகர்வும் உங்களுக்கு வீடு வாகன திட்டங்களை மனநிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவராலாக சொல்லணுன்னா கும்பம் இந்த வருஷமே ஒரு சிறப்பு பலன், இந்த மாதம் அந்த சிறப்பான பலனில் ஒரு கூடுதல் நல்ல பலன். மீனம் ராசி மார்ச் மாத பலன்கள். மீனம் அப்படிங்கிற ராசி கடைசி ராசியாக இருந்தாலும் இந்த மீனத்துக்கு நிறைய விசேஷமான அமைப்புகள் உண்டு. ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறது, நட்பு நேரத்தில் அதாவது ஒரு கடினமான நேரத்தில் நல்ல நண்பனாக இருக்கிறது, இதெல்லாம் மீன ராசிக்காரர்களே உண்டான ஒரு பழக்கம். மீனம் மாற்றங்கள் மார்ச் மாதம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நடக்கும். குரு 9ஆம் இடத்துலேருந்து இந்த மாதத்தை உங்களுக்கு துவங்குறார். உங்கள் ராசிநாதன் 9இல் பாக்கியம் அதிர்ஷ்டம், குருவோடைய பார்வை உங்கள் ராசி மேலே, இது மந்தோடைய பிகினிங். உங்கள் ராசிலேயே புதன் இருக்கார், அந்த புதனை வந்து குரு பார்வையிடுறார். இது வந்து அறிவு சார்ந்த, விதைகள் சார்ந்த, எழுத்துத்துறையை சார்ந்த, கல்வித்துறையை சார்ந்தவங்களுக்கு மிக விசேஷமான ஒரு பலன். ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க, ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் நடத்துகிறீங்க, அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த குருவோடைய பார்வையில் புதன் அங்கே இருந்து செயல்படுத்தக்கூடிய மாதம் மார்ச் மாதம். முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதிய திட்டங்கள், புதிய அறிமுகப்படுத்துதல், இதுக்கெல்லாம் சிறந்த மாதம் இந்த மார்ச் மாதம். இது மந்தோட பிகினிங். இதுக்கு அடுத்தது மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் அதிகார பதவிகள் கொடுக்கறது, நீங்கள் சொன்னதை செயல்படுத்தக்கூடிய பலத்தை கொடுக்கறது, சொன்னதை செய்து காட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பது இந்த மார்ச் மாதம். இது செவ்வாயுடைய இந்த மந்தோட பிகினிங். அடுத்து சனி 10ஆம் இடத்துல உழைக்கும் மாதம், பம்பரமாக சுற்றி நீங்கள் உழைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சனி 10ஆம் இடத்தில் கேதுவோட இணையும் 10ஆம் தேதி, மார்ச் மாதம் 10ஆம் தேதி கேதுவும் சனியும் ஒன்றாக இணைந்து நெருப்பு வீடான தனுசில் இடம்பெறும் போது உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய சிந்தனைகள் இன்னும் வேகமாக செயல்படும். ராகு 4ஆம் இடத்துலேருந்து சிறு தடைகள், அந்த தடைகளே உங்களுக்கு வாழ்க்கையில் படிக்கட்டுகளாக மாறும். உங்களுடைய ராசியான மீனம்க்கு 11ஆம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய பந்து மித்திரர்கள், உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அவர்களுடைய ஆதரவு, நண்பர்கள் மூலமான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இது மார்ச் மாதம் சிறப்பு பலன். சூரியன் உங்களுக்கு வந்து அதிகாரத்துக்கு முக்கியமான ஒரு கிரகம், சூரியன் அவரே உங்களுக்கு ரோகாதிபதி, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம், அது 12ஆம் இடத்தில் மறைவது வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத இடையூறுகளும் விலகக்கூடிய ஒரு மாதம் மார்ச் மாதம். கிட்டத்தட்ட மீனம்க்கு மந்தோட பிகினிங் எ வெரி குட் ஸ்டார்ட். நல்ல சுறுசுறுப்பு, சந்தோஷம், மனநிறைவு, மன மகிழ்ச்சி, ஏன்னா சந்திரனும் உங்களுக்கு மந்தோட பிகினிங்கில் தனுசில் ஆரம்பிக்கும். அப்போது மீனத்துக்கு 10ஆவது வீட்டில் தனுசு வீட்டில் சந்திரன் சனி 2 கோள்களும் ஒன்றா சேர்ந்த நகரம் காலம் இந்த மார்ச் மாதம். சில கோள்களுடைய மாற்றங்கள் இருக்குது, இதில் குறிப்பாக சுக்கிரனும் செவ்வாயும் 22ஆம் தேதி மார்ச் மாதம் இடம் மாறும். இந்த நகரங்களில் ஏதாவது நன்மைகள் உண்டா? செவ்வாய் 3ஆம் இடத்தில் சென்றால் புகழ் கூடும், அடையாளப்படுத்தப்படும், எண்ணிய எண்ணங்கள் திட்டங்கள் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இது உங்களுக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய பலன்கள். சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல, அதாவது மீனம் அப்படிங்கிற ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல இடம்பெயர்வு 22ஆம் தேதி
இது சுக போக செலவுகளை கொடுக்கும். தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். புதனும் சுக்கரனும் இணைவு அதே 22ஆம் தேதி கும்பத்தில். இந்த கும்பம் மீனத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கல்விக்காக பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் உண்டு. வெளிநாடு பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். குரு 26ஆம் தேதி மீனம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வரும். குரு பதவிகளில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், பிரயாணம், டிரான்ஸ்ஃபர் இதுக்கெல்லாம் சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு, சனி, கேது மூன்று கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ராகுவை பார்ப்பது உங்களுக்கு விபரீதமான ராஜயோகம். மேலும் வெளிநாடுகளிலிருந்து தொழில் செய்யக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், நியூ பிஸ்னஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் இந்த மாதம் சிறப்பான பலனை கொடுக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் தனாதிபதியும் வலுப்பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கரனும் இருந்து குரு 9ல் நிற்க இந்த மாதம் வேலை, வருமானம், தொழில் முன்னேற்றம் சிறப்பான ஒரு மாதம். கிட்டத்தட்ட மீனம் அப்படிங்கிற ராசிக்கு பல இடையூறுகள் இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் நிறைய மன நிறைவேலை கொடுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா 7ஆம் பாவம் கன்னி வீடு. அந்த கன்னி வீட்டில் கோள்களுடைய அமைப்பு கிடையாது, அசுபர்களுடைய ஆதிக்கம் கிடையாது, பாவ சுத்தம். குரு 9ல் நிற்க 7ஆம் பாவம் சுத்தமாக இருக்கும் பொழுது திருமணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி சுபம் பெறும். நல்ல வரன், மனநிறைவு, பிடித்த ஒரு வாழ்க்கை துணை, சமமான தகுதிகள் அதாவது கல்வி தகுதி, உங்களுடைய ஒரு ப்ரொஃபைல், உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபைலில் ஒரு வரன் அமையக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய ஒரு மாதம் மார்ச் மாதம். குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி இருக்கும்? இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த ராகு குழந்தை பிறப்பில் சில தடங்களுக்களும் சில பிரச்சனைகளும் சில இழுபறிகளும் இருந்தாலும் கூட இந்த ராகுடைய பேச்சு 10ஆம் தேதி மார்ச் மாதம் பிறகு அந்த குழந்தை பிறப்பில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இதுவும் மீனத்துக்கு யோகம். மொத்தத்தில் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வயசில் உள்ள மனிதர்களுக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்ச். ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கராக இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒருவேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் SVJ இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் வாஸ்து. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள் புகழ், ஒரு எழுத்தாளர் புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த 6 ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடைச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த 6 ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும் முதல்ல அந்த 6 ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம் என்ன டேட்டில் பண்ணுறாருன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம், முதல் ராசி மேஷம், மேஷமுக்கு 3ஆம் இடத்துல ராகு, 3னா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு 2ஆம் இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம்,
தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது. ராகுக்கு மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த மூணு நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க. மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூணு ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம். ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சியை கொடுத்துரும். ராகு அடுத்து 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 நெக்ஸ்ட் லெவலில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் அந்த ராகுடைய வேலை, ஃபாஸ்ட் குயிக். ஸோ மிதுனத்தில் இந்த ராகு வரும்போது ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மையான ஒரு கிரகம், பயங்கரமான புத்திசாலி இருந்த வேலை செய்ய வைக்கும், ஐடியாஸை அப்ளை பண்ணி வெற்றியை கொடுத்துரும். இது ராகு. அப்போ ரிஷபம்க்கு எதிர்பார்க்காத வருமானத்தை கொடுக்கறது ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அடுத்தது சிம்மம். இந்த சிம்மத்துக்கு 11 இடத்துல ராகு. 11th ஹவுஸ் அப்படிங்கிறது லாபம், ப்ராஃபிட். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த நண்பர்